நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அவளாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தேடி தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வாணக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பாராக. இறையசில் பிரியமான அன்பான இருமக்கள், இன்றைய திருப்பலிலே ஜான் வில்லியம் புதிய வீட்டிற்கு போகுவதால் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், மரித்த ஆக்னெல் ஃபெர்னாண்டோ, தெரசா ஜெஃப்ரி, பிஎம்டி அந்தோனி ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக இன்றைய திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அனைவரின் கருத்துக்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், அற்புத இயேசு தொலைக்காட்சி வழியாக திருப்பலி காணுகின்ற அனைத்து இறை மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே மாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவோம் மண்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும் அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேச்சையும் அலைப்பீராக உம்மோடு தோயாவியாரின் ஒன்று பிள்ளைவினாய் என்று என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமான இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோ முதல் வாசகம் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார் திருத்தூதர் பவுல் திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 1 அதிகாரம் 1, 3 மற்றும் 12, 14 முடிய விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமோத்தேயுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதரான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்து நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நான் நம்பிக்கை உரியவன் என்று கருதி அவர் என்னை திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்தால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரைப்பாடல் பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்கு கூறிய பங்கை காப்பவரும் அவரே பல்லவி ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இறைவில் கூட என் மனைச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அல்லேலூயா 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 உமது வார்த்தை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே இயலாறு இறைச்சொற்றொடர்கள் 39 முதல் 42 முடிய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல்
உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இறையேசில் பிரியமான அன்பான இறை மக்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தியில் வருகின்ற சமவெளி பகுதியின் ஒரு பகுதியாய் இருக்கின்றது. சமவெளி புழுவின் ஒரு பகுதி என்று கூறப்படுகின்ற பொழுது அங்கே மத்தேயு நற்செய்தியிலே அங்கே மலைப்பொழிவு என்று இருக்கும். மலைப்பொழிவு என்றால் இயேசுவை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை சுட்டி காட்டியிருப்பார். ஆனால் இங்கே லூக்கா நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது அந்த சமவெளி பொழிவிலே அந்த இயேசுவை மக்களோடு மக்களாக லூக்கா நற்செய்தியை காட்டுவதற்காக அந்த சமவெளி பொழிவை லூக்கா நற்செய்தியில் மிக அருமையாக கையாண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சமவெளி பொழிவிலிருந்தான் ஒரு பகுதியாக நற்செய்தி வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயேசு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவதை சுட்டிக்காட்டி அந்த மக்களை கடுமையாக சாடுகின்றார். அவர்கள் மற்ற நபர்கள் செய்த குற்றங்களை சுட்டிக்காட்டுவதோ அவர்களை திருத்துவதோ தவறு என்று இயேசு கூறவில்லை. மாறாக ஒரு மனிதரானவர் தன்னுடைய வாழ்விலே பெரிய பெரிய தவறுகளை செய்து கொண்டு அவர் மற்ற மக்களை தீர்ப்பிடுவது, குற்றம் சாட்டுவது, அவர்களை திருத்த முன்வருவதுதான் தவறு என்று இயேசு சுட்டி காட்டுகின்றார். உதாரணமாக நாம் பார்க்கின்றோம், குடும்பங்களிலே அந்த குழந்தைகள் யாரை பார்த்து வளர்கிறாள் என்று சிந்திக்கின்ற பொழுது தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளர்கின்றார்கள். அந்த ஒரு தந்தையானவர் தாயானவர் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளும் ஆலயத்திற்கு வருவார்கள். அவர்கள் அந்த குடும்பத்தில் அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளும் அங்கே ஜெபிக்கின்றார்கள். இவ்வாறாக உங்களுடைய நம் குடும்பங்களில் இருக்கின்ற அந்த குழந்தைகளானவர்கள் யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது குடும்பங்களில் இருக்கின்ற பெரியோர்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக பெற்றோர்களை பார்த்து தான் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றார்கள். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தந்தையோ அல்லது தாயோ பொய் பேசினால் அதையே அந்த குழந்தையை பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதே குற்றத்தை அந்த குழந்தையானவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதே போல அந்த வீட்டில் இருக்கின்ற தந்தையோ தாயோ எப்பொழுதுமே உண்மையை பேசுகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையும் அதை கற்றுக்கொள்ளும். அதே போல அதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்தும் ஒரு நபராக அந்த குழந்தையானது வளர்கின்றது. இப்படி என்றால் நம் வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய குடும்ப வாழ்வுகளிலே எப்பொழுதுமே நாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு முதல் ஆசிரியர்களாக இருந்து ஆசிரியர்களாக இருந்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிலே நன்மைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை இன்றைய நாளிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சீர்திருத்தம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு சமுதாயத்திலே சீர்திருத்தம் செய்வது மட்டும் சீர்திருத்தம் கிடையாது. மாறாக நம் வாழ்கின்ற குடும்பங்களிலே எப்பொழுது நாம் சீர்திருத்தம் செய்கின்றோமோ அப்பொழுது தான் நாம் சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மால் சீர்திருத்தம் செய்ய முடியும். நம்மிலே நம் கண்களிலே மரக்கட்டையை வைத்து கொண்டு நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்தின் வெளியில் இருக்கின்ற குடும்பத்தில் உள்ளே இருக்கின்ற மற்ற நபர்கள் கண்களில் இருக்கின்ற அந்த துரும்பை எடுக்க நினைத்தால் அது எடுக்க முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம் வாழ்விலே நாம் செய்கின்ற குற்றங்களை பாவங்களை உணர்ந்து பார்த்து கடவுளிடம் மன்னிப்பை வேண்டுவோம். அதே போல அதே குற்றங்களையும் சரி நம் சமுதாயத்தில் செய்கின்ற பொழுது நாம் அந்த தவறுகளை செய்யாமல் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற தவறுகளை நாமும் சுட்டி காட்டுவோம் என்ற மக்களாய் வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுனுடைய உண்மை சீடர்களாய் உண்மை சீடத்தைகளாய் உலகத்தில் இருக்கின்றோம் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே மனமாற்றம் சீர்திருத்தம் என்பது வெளியிலே செய்வது மட்டுமல்ல, மாறாக
நம்முடைய குடும்பங்களிலிருந்து அந்த சீர்திருத்தத்தை நாம் கொண்டு வருவோம். அதே சீர்திருத்தத்தை நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் வெளிப்படுத்துவோம். நம் கண்களில் இருக்கின்ற மரக்கட்டை எடுத்துவிட்டு அடுத்தவர் கண்களில் இருக்கின்ற துரும்பை எடுக்க நாம் முயல்வோம். நாமும் இயேசுவின் உண்மை சீடர்களாய் இந்த உலகத்திலே வாழ கடவுளின் துணையை வேண்டி அவரிடம் அன்றாடுவோம், இறை ஆசீர் பெறுவோம். ஆமேன். பாடலின் 238. ஏனை பாயிரைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி, உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னோடு உங்களது மானை பலி அல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமநன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனிற்காகவும் மது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உமை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறைஞ்சகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்தின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்றும் கூடியும் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தனுடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகம் பரவிருக்குமது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய எல்லோரிடம் திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் அன்பத்தந்தை மரியவா என்ற ஏ திருப்பலியிலே ஜான் வில்லியம் புதிய வீட்டிற்கு போவதால் இறைவனுக்கு நன்றியாகவும் மரித்த ஆக்னேல் ஃபெர்னாண்டோ தெரசா ஜெஃப்ரி பிஎம்டி அந்தோனி ஆரோக்கியதாஸ் என்கின்ற ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாற்றி அளித்தருளும் மேலும் உயிர்த்த மீது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியனுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் நமது பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடியார் உலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் எல்லோரோடும் நாங்கள் நிலைய வாழ்வில் பங்கிலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லோ புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படி பிணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் நிலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீட்பிராகிய இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அமதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தொதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் முதிர் அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதிர்த்திருவுளத்தை ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தருள்வீராகும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செமரின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் என் ஆன்மா நலம் அடையும்
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தீற்றிட அருள் நீரேசுவே என்னை கட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா பொரு பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகின்றன்போடு என்னை ஏவிடும். ஆணை ஒப்படைத்தார் உம்மிடம் அறியால் தம் பற்றுறுதியை வைத்தார், உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும், எல்லா வகை தீமையிலிருந்தும் எங்களை காப்பாற்றும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முத வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நிறுவனம் அளித்து வாழ்விக்கின்றேன். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லோமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்கி உங்களை வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கிறிஸ்தரசரே வாழ்க. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித பவுலடியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு
சதாகாலமம் ஆராதனையும் சுதியும் சோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது தந்தை மகன் தூயாவியின் பேராலேன் ஆமீன். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.